காங்கேயம் பகுதியில் வந்து தேங்காய் எண்ணெய் மற்றும் தேங்காய் பருப்பு தயாரிப்பில் வந்து இந்தியா லெவலில் முன்னோடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, தேங்காய் பருப்பு வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு விலை கிடைக்கணுங்கிறதுக்காக MSP ப்ரைஸில் கொள்முதல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த அதனால் வந்து தேங்காய் நேஃபட்டில் வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே வந்து சேல் பண்ணிடுறாங்க. அது சேல் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, விற்பனையில் வந்து அவங்க மார்க்கெட்லேருந்து குறைச்சி விற்றுறாங்க. அதனால் வந்து அந்த சூழ்நிலையில் நம் தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை பண்ணி நாங்கள் வந்து அவங்க விற்கிற விலைக்கு எங்களால் விற்பனை செய்ய முடியறதில்லை. எங்களுக்கு வந்து மிகவும் லாஸ் வருது. அதனால் வந்து இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த தேங்காய் தொழில் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு, விவசாயிகளுக்கு வந்து ஒரு மரத்துக்கு இல்லாட்டி 1 ஏக்கருக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில், விவசாயியோட பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்திட்டால் விவசாயிகள் நேரடியாக பயன்படுவார்கள். அதே மாதிரி தேங்காய் தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு வராது. இதை வந்து அரசாங்கம் உடனடியாக எடுத்து பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் பருப்பு தேங்காய் எண்ணெய் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து தாங்கி தான் முக்கிய இடத்துல இருக்குது. அதனால் வந்து இந்த தேங்காய் தொழிலும் தேங்காய் பருப்பு தொழிலும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கேள்விக்குறி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னி இந்த தொழில் இங்கே நடக்குமாங்கிற அளவுக்கு அவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி நேஃபட் வந்து தேங்காய் பருப்பு கொள்முதல் பண்ணி இந்த மாதிரி சீசன் டைமில் விற்க வந்தாங்கன்னா இன்னும் விவசாயிகளுக்கு விலை குறையத்தான் செய்யும். அதனால் அதுவும் சீசன் டைமில் இல்லாமல் ஆஃப் சீசனில் சேல் பண்ண வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 1 ஏக்கருக்கோ 1 மரத்துக்கோ இவ்வளோன்னு கொடுத்துட்டு தேங்காய் தொழில் பண்ணுற தேங்காய் பருப்பு தேங்காய் தொழில் எண்ணெய்கள் ஆலைகளுக்கும் தொழிலும் ஏதோ ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் அரசாங்கம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்காய் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் தென்னை உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் தேங்காய் பருப்பு வந்து தேங்காயை கொண்டு வந்து தேங்காயை பருப்பாகவும் எண்ணெயாகவும் உற்பத்தி செஞ்சு ஒரு இங்கே காங்கேயம் சார்ந்த பகுதியில் தான் நடக்குது. இங்கே 1000த்துக்கும் மேற்பட்ட தேங்காய் கலங்களும் ஒரு 120-130க்கும் மேற்பட்ட தேங்காய் எண்ணெய் ஆலைகளும் இருக்குது. அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தொழில் வந்து இங்கே எதிர்காலத்தில் இருக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இப்போ இங்கே வந்து தேங்காய் பருப்பு தயாரித்து நம்ம விற்கிறப்போ எங்களுக்கு தேங்காய் விலையை கம்பேர் பண்ணுறப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழில் வந்து நஷ்டத்துக்கே தான் போயிட்டுருக்கு. அதனால் யாருமே இந்த கடந்த ஒரு 2 காலமாக தொழிலில் வந்து சிறப்பாக இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.